வெல்கம் பேக் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பொன்னியின் செல்வன் பார்ட் 1ல் வர பார்ட் 2க்கான ஹின்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். PS1 ரிலீஸ்க்கு அப்புறம் பொன்னியின் செல்வன் நாவலுக்கான சேல்ஸ் எல்லா இடத்துலையும் பிச்சுட்டு போகுதுங்க. உங்கள் யாருக்காச்சும் பொன்னியின் செல்வன் நாவலை வாங்கணும்னா Bookwards அப்படிங்கிற டீலரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்கக்கிட்ட பொன்னியின் செல்வன் நாவலோட எல்லா வேர்ஷன் பெயிண்டிங்ஸும் இருக்குது. மணியம், பத்மவாசன் பெயிண்டிங்ஸ் இருக்க புக்ஸுக்கெல்லாம் செம்ம டிமாண்டு. யாராச்சும் பொன்னியின் செல்வன் நாவல் வாங்கணும்னா இவங்கக்கிட்ட சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு வைட் டெலிவரி இவங்கக்கிட்ட அவைலபிள். பொன்னியின் செல்வன் நாவலையும் தாண்டி இவங்கக்கிட்ட நிறைய தமிழ் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸான வேல்பாரி, சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்ற நாவலும் வச்சுருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இன்ஸ்டாகிராம் லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பொதுவாக டுவாலஜி படத்தில், அதாவது பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 எடுக்கிற படங்களில் சுவாரஸ்யத்தை கூட்ட படத்தோட பார்ட் 1லேயே பார்ட் 2க்கான ஹின்ஸ் வைக்கிறதும் பார்ட் 2ல பார்ட் 1னோட ரெஃபரன்ஸ் வச்சு இப்படி டீட்டெயிலிங் பண்ணுறது தான் ஈஸ்டர் எக்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அப்படி பொன்னியின் செல்வன் பார்ட் 1னோட போஸ்டர், டீசர், ட்ரெய்லர் அண்ட் படத்தில் பொன்னியின் செல்வன் பார்ட் 2க்கான நிறைய ஈஸ்டர் எக்ஸ் வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் பொன்னியின் செல்வன் படத்துக்கும் நாவலுக்கும் இருக்க வித்தியாசங்களையும் ஒற்றுமையையும் ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஈஸ்டெக்ஸை நான் படத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பிஎஸ்என்னோட ஓப்பனிங் சீனே ஆதித்த கரிகாலனோட ராஷ்டிரகூடர் போர்க்காட்சியை தான் காட்டியிருப்பாங்க. ஆதித்த கரிகாலன், அவர் தாத்தா மலையவான், அப்புறம் நண்பர்களான வந்தியத்தேவன், பார்த்திபேந்திரனோட கூட்டணியில் ராஷ்டிரகூடர்களை வீழ்த்தி அவங்களோட மாளிகையை கைப்பற்றுகிறாரு. இந்த போரில் ராஷ்டிரகூட மன்னன் கோத்திகனா பாபு ஆண்டனி நடிச்சிருக்காரு. கோத்திகனையும் அவர் மகன் காரகனையும் ஆதித்த கரிகாலன் கொலை பண்ணாமல் தப்பிக்க விட்டுறாரு. மீண்டும் என்னால் ஒரு நிராயுதபாணியை தண்டிக்க இயலாதுன்னு நாட்டை மட்டும் கைப்பற்றிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் உயிர் பிச்சை போட்டுடுறாரு. அப்போ கூட கோத்திகன், என்னை கொன்று இப்படி என்னை நீ உயிரோடு விட்டுட்டு போகிறது எனக்கு அவமானம், புண்பட்ட யானை தான் புலிக்கு மிகப்பெரிய எதிரின்னு சொல்கிறான். இந்த பர்டிகுலர் டைலாகை பார்க்குறப்போ கோத்திகன் பார்ட் 2ல வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஹிஸ்ட்ரி படி ராஜராஜ சோழன் தான் ராஷ்டிரகூடர்களை கம்ப்ளீட்டாக துரத்தி அனுப்பியிருக்காரு. இப்படி பார்த்தா PS2ல ராஷ்டிரகூடர்களுக்கும் அருண்மொழிவர்மருக்கும் போர் நடக்கலாம். அந்த போர்க்காட்சிகளில் இருக்க ஸ்டில்ஸை தான் ஜெயம் ரவியோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர்ஸில் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த ரெண்டு ஸ்டில்ஸில் இருக்க சீன்ஸ் எதுவுமே படத்தில் வரல. PS1ல மதுராந்தக தேவரை கொஞ்சம் சீன்ஸில் தான் காட்டுறாங்க. ஸ்டார்டிங்கில் நடுநிசை கூட்டத்தில் கலந்துக்கிறது, அப்புறம் தஞ்சை கோட்டைக்குள்ளே ரகசியமாக கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் மதுராந்தகன் பழையறை போயிட்டு அவர் அம்மா செம்பியன் மாதேவியை பார்த்து என்னோட அரியணையை நான் விட்டு தர மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு சிவபக்தன் வேஷம்லாம் வேணாம் அப்படின்னு தஞ்சாவூருக்கே பழுவேட்டரர்கிட்டையும் நந்தினிக்கிட்டையும் போயிடுறாரு. இதுக்கப்புறம் மதுராந்தகன் என்ன செய்ய போகிறாருன்னு பார்ட் 2ல தான் காட்டுவாங்க. PS1 டீசரில் மதுராந்தகன் தாடிலாம் வச்சு காலமுகர்களை கூட்டிகிட்டு பழைய ரயில் ஏதோ பிரச்சனை பண்ண போகிற மாதிரி காட்டுறாங்க. இது PS2ஓட ஈஸ்டருக்கு தான். நாவல் படி மதுராந்தகன் காலாமுகர்களை பார்க்குறத அனிருத்தர் தடுத்துருவார். ஆனால் படத்தில் மணி சார் அதை வேறு மாதிரி காட்டி மதுராந்தகன் கேரக்டரை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். PS1 படத்தில் நிறைய இடத்துல வால் நட்சத்திரம் வந்து வந்து போகும். வால் நட்சத்திரம் வர்றது அரச குடும்பத்திலேருந்து கண்டிப்பாக ஒருத்தரை காவு வாங்கும். சுந்தரச்சோழன், ஆதித்த கரிகாலன், அருண்மொழிவர்மன் மூணு பேருக்கும் இந்த அபாயம் இருக்க மாதிரி கமல் சாரோட வாய்ஸ் ஓவரில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு சாதகமாக தான் காட்சிகளும் நகரும். ஆனால் இலங்கையில் புத்த பிக்ஷுக்கள் அருண்மொழிவர்மர்கிட்ட வேற மாதிரி சொல்லுவாங்க. வானத்தில் இருக்க வால் நட்சத்திரத்தை நாங்கள் எங்களோட சாஸ்திரங்களில் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அசோகர் மாதிரி ஒரு அரசன் தோன்ற போகிறான். அதுக்கான எல்லா தகுதியும் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களால் எங்கள் மண்ணுக்கு அமைதியை தர முடியும்னு அருண்மொழிவர்மர்கிட்ட இலங்கை மணிமுடியை ஏற்றுக்க சொல்கிறாங்க. புத்த பிக்ஷுக்களோட கணிப்பு கரெக்டு தான். பிற்காலத்தில் அருண்மொழிவர்மர் தான் அரசர்க்கே அரசனான ராஜராஜ சோழனாக மாறுறாரு. பிகினிங் ஆஃப் த கோல்டன் எரா ரெஃபரன்ஸை தான் இந்த டைலாகில் வச்சுருக்காங்க. PS1 படத்தில் பெரிய பழுவேட்டரையர் சிற்றரசர்களை ரகசியமாக கருவூலம் வழியாக கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கே மதுராந்தகனை எப்படி அடுத்த ராஜாவை ஆக்கலான்னு சிற்றரசர்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சுத்தமாக சின்ன பழுவேட்டரையருக்கு பிடிக்காது. ஏன் இந்த ரகசிய சந்திப்புன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ ஒரு சிற்றரசர், உங்கள் மருமக மந்திராந்தகனை அரசராக்க தான் இவ்வளோ முயற்சி பண்ணுறோன்னு சொல்லுவார். இதுக்கப்புறம் தான் சின்ன பழுவேட்டரையர் அமைதியாவார். ஆமாங்க, சின்ன பழுவேட்டரையரோட பொண்ணை தான் மதுராந்தகன் திருமணம் பண்ணிப்பார். நாவல்லையும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அதோட ரெஃபரன்ஸை தான் இந்த டைலாகில் வச்சுருக்காங்க. இந்த சிற்றரசர்கள் சதியை குந்தவை எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்து
அங்கே இருக்க சிற்றரசர்கள் சப்போர்ட்டை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறாங்க. இளவரசர்கள் ஆதித்த கரிகாலனுக்கும் அருண்மொழிவர்மருக்கும் திருமணம் செய்ய முடிவு பண்ணியிருக்கோம். சிற்றரசர்கள் உங்கள் மகள்கள் ஜாதகம் எது பொருந்ததோ அவங்க தான் இளவரசனை கல்யாணம் பண்ணி அடுத்த ராணியாக மாறுவாங்கன்னு சொல்லி சிற்றரசர்களுக்கு குந்தவை ஆசை வார்த்தை காட்டுறாங்க. அப்போ சம்பூராயரை பார்த்து உங்களுக்கு மணிமேகலைன்னு ஒரு மகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் மணிமேகலைன்னு ஒரு கேரக்டர் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. PS2ல இந்த மணிமேகலை கேரக்டரை வச்சு தான் ஆதித்த கரிகாலனை கடம்பூருக்கு நந்தினியும் பெரிய பழுவேட்டரையரும் வர வைப்பாங்க. ஸோ PS2ல மணிமேகலை கேரக்டர் கொண்டு வரலாம். அப்படி மணிமேகலையை PS2ல கொண்டு வந்தாலும் நாவல் அளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக காட்டுவாங்களான்னு தெரில. பழையறையில் சேந்தனமுதன் குந்தவையை பார்க்குறான். வெளியே தஞ்சை கோட்டை வீரர்கள் பறையடித்து ஒருத்தனை தேடுறாங்க. அந்த நபர் நீயான்னு குந்தவை கேட்குறாங்க. அப்போது சேந்தனமுதன், நான் ஒரு சாதாரண பூக்காரன், என்ன யார் தேட போகிறாங்கன்னு ஒரு டைலாக் சொல்கிறாரு. அப்போது கேமரா செம்பியன் மாதேவி கிட்டேருந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகி சேந்தனமுதன் கிட்டே வரும். இந்த பர்டிகுலர் சீனோட இம்பேக்ட் என்னன்னு நமக்கு PS2ல தான் தெரியும். ஆதித்த கரிகாலன் அண்ட் நந்தினியோட லவ் ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக்காக தான் ஆதித்த கரிகாலன் மைண்டில் கிளிம்ஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க. இதோட ஃபுல் ஃப்ளெஜ்டு சீன்ஸ் எல்லாம் PS2ல தான் காட்டுவாங்க. வீரபாண்டியன் தலையை வெட்டுற சீனையும் எலாபரேட்டாக PS2ல காட்டவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் PS1ல காட்டின ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் ஆதித்த கரிகாலன் மற்றும் நந்தினி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நினச்சி பார்க்குற ஒரு ஜம்ப் கட் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. எப்படி அந்த இடத்துல ஆதித்த கரிகாலன் வந்தார், அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக Part 2ல தான் காட்டுவாங்க. அடுத்த பெரிய ஈஸ்டரேக் என்னென்னா, அருண்மொழிவர்மர் தனக்கு எப்படி பொன்னியின் செல்வனுங்கிற பேர் வந்துச்சுன்னும், தன்னை காப்பாற்றின பொன்னி நதி ஊமைராணின்னும், வந்தியத்தேவன்கிட்டையும் ஆழ்வார்க்கடிய நம்பிக்கிட்டையும் ஒரு குகையில் ஊமைராணி வரைஞ்ச ஓவியங்களை பார்த்து இந்த சித்திரங்கள் சொல்லும் கதை என்ன, தாயே நீ யார் அப்படின்னு க்வெஸ்சன் மார்க் வைக்கிறாரு. இதுக்கான பதில் Part 2ல தான் நமக்கும் அவருக்கும் தெரியும். அந்த பெயிண்டிங்கில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பெயிண்டிங் ஒரு லேடி குழந்தைய தண்ணியிலிருந்து தூக்கிட்டு வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த லேடி தான் ஊமைராணி மந்தாகினி தேவி, அந்த குழந்தை தான் அருண்மொழிவர்மன். அவர் குழந்தையாக இருக்கப்போ தண்ணியில் குதிச்சு ஊமைராணி மந்தாகினி தேவி காப்பாற்றுறாங்க. அதே மாதிரி சுழல் காட்டில் சிக்கின அருண்மொழிவர்மரை திரும்ப காப்பாற்றுற மாதிரி PS1 படத்தில் காட்டியிருக்காங்க. ஸோ PS2 ஸ்டார்டிங் இந்த ரெண்டு சீனும் இன்டர்லிங்க் பண்ண மாதிரி காட்டலாம். அப்புறம் இந்த குகை ஓவியத்தில் யாரோ ரெண்டு பேர் கப்பலில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. எங்கள் கெஸ் படி ஒன்று கருத்திருமனாக இருக்கணும், இன்னொன்று வீரபாண்டியனாக இருக்கணும். அப்புறம் அடுத்த ஓவியத்தில் போர் நடந்து அங்கே இருக்க குடிசையெல்லாம் எரியற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு ஓவியத்தில் இளவரசன் மாதிரி ஒருத்தர் கப்பலில் எங்கேயோ போகிற மாதிரி காட்டுறாங்க. அவர் ஒரு அழகான பெண் வழி அனுப்பி வைக்கிறாங்க. இது சுந்தர சோழனுக்கும் மந்தாகினிக்கும் இருக்க லவ் ஸ்டோரிக்கான ஈஸ்டெக் தான். அப்புறம் ஊமைராணி மந்தாகினி தேவி யானை மேலே இருக்க மாதிரி ஒரு பெயிண்டிங் எல்லாம் காட்டுறாங்க. இந்த பெயிண்டிங் எல்லாம் Part 2ல சீன்ஸை வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. அருண்மொழிவர்மருக்கு ஆபத்து உதவிகள்னால ஆபத்து வரப்போகுதுன்னு பூங்குழலி தான் ஊமைராணி கிட்ட சொல்லியிருப்பாங்க. பூங்குழலியோட சொந்த அத்தை தான் ஊமைராணி மந்தாகினி. இவங்களுக்கான பாண்டிங்கை இன்னும் டீப்பாக PS2ல தான் காட்டுவாங்க. PS1ல நமக்கு காட்டின வானதி மயக்கமே போடலை. நம்ம பார்க்காத ஆங்கிளில் வானதியை காட்டியிருந்தாங்க. Part 2ல மயக்கம் போடுற சீன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். வானதி கேரக்டரை அருண்மொழிவர்மனுக்கு ஜோடி மாதிரியே தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அருண்மொழிக்காக பிறந்தவள்னு மலையமான் சொல்லுவார். குந்தவையும் கவலைப்படாதே, அருண்மொழி உனக்கு தான்னு சொல்கிறாங்க. அருண்மொழிவர்மருக்கு சீக்கிரட்டாக ஒரு ஓலையை கூட வானதி வந்தியத்தேவன் மூலமாக கொடுத்து விடுறாங்க. அதில் சிவனுக்கும் பார்வதிக்கும் இருக்க லவ் சாங் எழுதியிருந்தது. ஸோ வானதி அருண்மொழிவர்மரோட லவ் சீன்ஸ்க்கான ஈஸ்டெக்ஸ் தான் இந்த சீன்ஸ் அண்ட் டைலாக்ஸ் எல்லாம். ப்ளஸ் வானதியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கும் கீழே வானதியும் அருண்மொழிவர்மரும் கைப்பிடிச்சி நடந்து வர மாதிரி இருக்கும். அந்த சீனை தான் PS1 டீசர்லையும் வச்சுருப்பாங்க. இது அவங்களோட மேரேஜ் சாங்காக கூட இருக்கலாம். நாவல் முடிகிறப்போ வானதிக்கும் அருண்மொழிவர்மருக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு தான் கல்கி முடிச்சிருப்பாரு. அதை மேபி PS2ல காட்டலாம். PS1 டீசரில் பட்டாபிஷேகம் சீனை ஒரு ஃப்ரேமில் காட்டியிருப்பாங்க. அது PS2ஓட ஈஸ்டெக் தான். அருண்மொழிவர்மர் சோழ மக்கள் முன்னாடி மணிமுடியை தூக்கி காட்டுவார். PS1லேயே பெரிய பழுவேட்டரையரும் நந்தினியும் கோடிக்கரைக்கு வந்துடுறாங்க. களபதியை அமுச்சு அருண்மொழிவர்மனை கைது பண்ணுற மாதிரி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சீன்ஸோட கண்டினியூட்டி எல்லாம் Part 2ல தான் வரும். அதுக்கான ஈஸ்ட்ரெக்ஸ் PS1 ட்ரைலர்லேயே வச்சுருப்பாங்க. நந்தினி கடற்கரையை பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே ஸ்டில் தான் நந்தினியோட ஃபர்ஸ்ட் லுக்காகவும் விட்டுருப்பாங்க. PS1 கிளைமேக்ஸில் ஆதித்த கரிகாலன் பொன்னியின் செல்வன் இறந்த செய்தி கேட்டு ஆக்ரோஷமாக கிளம்பி போகிறாரு. அது வரைக்கும் நந்தினிக்கு சப்போர்ட் பண்ண கரிகாலன் அந்த சீனில் ஒன்று நந்தினி சாகணும், இல்லை நான் சாகணும்
அப்போதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பிறக்குன்னு சொல்லி முடிச்ச அடுத்த ஃப்ரேம்லேயே நந்தினி கொலைவாளை தன் கையில் எடுத்து பார்க்குறாங்க. இந்த கொலைவாள் ஆல்ரெடி பாண்டிய ஆபத்து உதவிகள் சபதம் போடுறப்போ வச்சுருப்பாங்க. அந்த கொலைவாளை தான் நந்தினியும் வச்சுருக்காங்க. படத்தில் ஒரு இடத்துல ரவிதாசன் நந்தினியை பார்க்குறப்போ வீரபாண்டியன் மரணத்துக்கு பழி தீக்கணும்னு சபதம் போட்டோம், அது உனக்கு நினைவு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நந்தினி, அதை எப்படி மறக்க முடியும், தீயால் சுட்ட வடு மாதிரி என் நெஞ்சில் இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சபதம் போடுற சீன் எல்லாம் PS2 கிளிம்ஸ் மாதிரி காட்டலாம். Part 1 அருண்மொழிவர்மன் யானைப்பாகன் வேஷம் போட்டு இலங்கையில் சுற்றுறாரு, ப்ளஸ் யானைகளையும் நல்லா கட்டுப்படுத்துகிற மாதிரி சீன்ஸையும் காட்டுறாங்க. இதோட தொடர்ச்சி PS2 வரும். PS1 கிளைமேக்ஸில் முக்கியமான ஆபத்து உதவிகளான ரவிதாசன், சோமன் சாம்பவன், தேவராளன்லாம் அந்த புயல்லேருந்து தப்பிச்சிருவாங்க. இவங்களோட அடுத்த மூவ்ஸ் எல்லாம் Part 2 வெறித்தனமாக இருக்கும். படத்துக்காக ஃபிக்ஷனலாக கிரியேட் பண்ண வரகுண பாண்டியன் மட்டும்தான் ஆபத்து உதவிகள் லிஸ்ட்லேருந்து சாகுறான். அவன் செத்துருவான்னு நமக்கு முன்கூட்டியே ஒரு ஹிண்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்போன்னா வரகுணன் மகிந்தனை பார்க்க அரசவைக்கு போவான், அப்போது மகிந்தன் அரசனை தேடி வந்திருக்க, அரசன் கையாலே சாவ அப்படின்னு சிங்கள மொழியில் சொல்வார். அதே மாதிரி தான் வரகுணன் அருண்மொழிவர்மன் கையாலேயே சாகுறான். ஆதித்த கரிகாலன் அவர் அப்பா சுந்தர சோழன் கொடுத்த வாளை வந்தியத்தேவனை அடையாளம் காட்ட வந்தியத்தேவன் கிட்ட கொடுத்து விடுறாரு. இந்த வாள் வச்சு தான் வந்தியத்தேவன் சுந்தர சோழன், குந்தவை, அருண்மொழிவர்மன்னு மூணு பேரையும் பார்க்குறான். அருண்மொழிவர்மன் வந்தியத்தேவனை பார்க்குறப்போ இந்த வாள் எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு வந்தியத்தேவன், உங்கள் அண்ணன் ஆதித்த கரிகாலன் தான் இந்த வாளை கொடுத்து இளைய பிராட்டி குந்தவையை பார்க்க சொன்னார்னு சொல்கிறான். அது வரைக்கும் ஒற்றன் மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்த வந்தியத்தேவனை பொன்னியின் செல்வன், வீரரே அழகிய இலங்கை தீவுக்கு வருகன்னு தோல் மேலே கை போட்டு மரியாதை கொடுக்குறாரு. குந்தவைக்காக ஆதித்த கரிகாலன் சூஸ் பண்ண மாப்பிள்ள வந்தியத்தேவன் பொன்னியின் செல்வன் புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அருண்மொழிவர்மன் வந்தியத்தேவனுக்கு மணிமுடி வைக்கிறப்போ, இந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக வரும், அப்போ நான் உங்கள் கூட இருப்பேன், இளைய பிராட்டி குந்தவையும் உங்கள் கூட நிற்பாங்க, அதுக்கான ஒத்திகையாக இதை நினச்சிக்கோங்கன்னு சொல்லுவார். ஹிஸ்ட்ரி படி குந்தவையோட உண்மையான ஹஸ்பண்ட் வந்தியத்தேவன் தான், இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் ஆகும், அதுக்கான ஈஸ்டெக் தான் இந்த டைலாக். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், படத்தோட முக்கியமான ஈஸ்டெக்னா அது கருத்திருமன் கேரக்டரை நமக்கு முன்கூட்டியே காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் அந்த கேரக்டர் கதை நடக்கிற களத்திலேயே இருப்பார். நாவலில் கடைசியில் தான் காட்டுவாங்க ஜெயிலிருந்து வர மாதிரி. படத்தில் இப்போவே கருத்திருமன் கேரக்டர் ஓப்பன் பண்ணிவிட்டது, Part 2 நரேஷனுக்கு இன்னும் ஈஸியாயிரும். PS1 கருத்திருமன் நான் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சவன்னு சொல்கிறான். கதையோட முக்கியமான ட்விஸ்டெல்லாம் கருத்திருமன் மூலமாக தான் நமக்கு ரிவீல் ஆகும். அதை ஹிண்ட் பண்ண இந்த டைலாகை ஈஸ்ட்ரிக் மாதிரி வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸில் அருண்மொழிவர்மனை காப்பாற்றுறதுக்கு ஊமை ராணி கருத்திருமனோட படகளை தான் வராங்க. ஊமை ராணிக்கும் கருத்திருமன் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி தான் அந்த ஃப்ரேமிங் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் நோட்டீஸ் பண்ண Part 2 ஈஸ்ட்ரிக்ஸ். நாங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தோம்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு பொன்னியின் செல்வன் மூவி அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொன்னியின் செல்வன் முழு கதையை ஸ்பாய்லரே இல்லாமல் எங்கள் சேனலில் ஆல்ரெடி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு படம் பார்க்குறப்போ வர கேரக்டர்ஸ் எதுவும் குழப்பாது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஐகார்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.